நாவலாசிரியர் லக்ஷ்மி அவர்களின் மங்களாவின் கணவன் அத்தியாயம் 13. மாலை நேரத்தில் அந்த பஸ் நிலையத்திலே பெண்களின் கூட்டம் அதிகம். அருகே பல அலுவலகங்கள் அடுத்தடுத்து இருந்ததுதான் அதற்கு காரணம். பச்சை, நீலம், மஞ்சள் என்று சேலை தலைப்புகள் ஆட குலுங்கிய சதங்கைகள் போல சிரித்து கொண்டு நின்ற பெண்களால் நிலையம் கலகலத்து கொண்டிருந்தது. வேகமாக வந்து அவர்களுடன் சேர்ந்து கொண்ட மங்களா முகத்திலே பொடித்த வியர்வையை மெதுவாக துடைத்து கொண்டாள். அருகே அந்த 3 பெண்களும் நின்று கொண்டிருந்தனர். நிலையத்திலே அடிக்கடி அவள் அவர்களை பார்த்திருக்கிறாள். சாலையின் எதிர்ப்பக்கத்திலே இருந்த பெரிய அலுவலகத்திலே வேலை பார்த்து கொண்டிருந்தனர் அவர்கள். எப்பொழுதுமே சேர்ந்தாற்போல்தான் அலுவலகத்திற்கு ஒரே பஸ்ஸில் வந்து திரும்புவார்கள். நிலையத்தில் வண்டிக்காக காத்திருக்கும் போது கூட அவர்களுக்குள் பேச்சும் சிரிப்புமாக உற்சாகம் பொங்கி வழியும். அப்படி ஒரு நெருக்கமான தோழமை. மங்களாவின் அலுவலகத்திலே அவளுடன் கூட வேலை பார்க்கும் பெண்கள் அவளிடம் ஏன் நெருங்கி பழகுவதில்லை? விரோதிகள் போல ஒதுங்கி ஓடுகிறார்களே ஏன்? அடிக்கடி மங்களா இதை பற்றி எண்ணி குமுறுவது வழக்கம். அந்த 3 இன்று அவளுக்கு மிக அருகிலேயே நிலையத்தில் பஸ்ஸிற்காக காத்து கொண்டு நின்றனர். வழக்கம் போல வாய் ஓயாது பேசிக்கொண்டும் இருந்தனர். அதோ போகிறாரே, அந்த கிழவர் சொன்னதை கேட்டியா? வர வர எங்கே பார்த்தாலும் அள்ளி ராஜ்யம் ஆயிட்டதுன்னு தன் சிநேகிதரிடம் சொல்லிவிட்டு நம்மையெல்லாம் முறைச்சிட்டு போறார். 3 ஒல்லியாக உயரமாக இருந்த பச்சை வண்ண நைலக் சேலைக்காரி மெல்ல சொல்லி சிரித்தாள். சரியான பட்டிக்காடு போல இருக்கு, அதான் அப்படி சொல்லிவிட்டார். 2 பெண் பதிலளித்துவிட்டு மூக்கின் மீது நழுவிய கண்ணாடியை சரி செய்து கொண்டாள். என்கிட்ட சொல்லியிருந்தால் நான் சரியான பதில் கொடுத்திருப்பேன். உங்கள் பேரனையும் ஊரில் உள்ள தாத்தாக்களின் அத்தனை பேரன்களையும் ஒன்று திரட்டி நாங்கள் வரதட்சணை வாங்க மாட்டோம். வேலை பார்க்கும் பெண் தான் கல்யாணத்திற்கு தேவை என்று கேட்க மாட்டோம் என்று உறுதிமொழி எழுதி கொடுக்க சொல்லுங்க. ஆஃபீஸில் வேலை பார்க்கும் அத்தனை அள்ளிகளும் அடுப்பங்கரைக்குள் அடைக்கலமாகி விடுகிறோம் என்று சவால் விடுவேன். உனக்கு ரொம்ப வாய், ஊர்வம்பை விலைக்கு வாங்குறே, சிரித்தாள் முதலில் பேசினவள். பானை பிடித்தவள்தான் பாக்யசாலி என்பதற்கு பதில் ஃபைலை பிடித்தவள்தான் பாக்யசாலின்னு நினைக்கிற காலமாக இருக்கும்போது 10 பசலி போல் இந்த கிழவர் பேசினால் கோபம் வராதா? மங்களாவுக்கு சிரிப்பு பொத்து கொண்டு வந்தது. தோழி லதாவுக்கு மேல் ஒருபடி வாயாடியாக இருக்கிறாளே இந்த பெண். தனக்குள்ளே சிரித்தபடி வேகமாக வந்து நின்ற பஸ்ஸை நோக்கி நகர்ந்து கூட்டத்திற்குள் கலந்து போனாள். கிடைத்த இடத்திலே மூச்சை நெருக்கி கொண்டு உட்கார்ந்தாள். பஸ் நகர்ந்தது. டிக்கெட் டிக்கெட் என்று அருகில் வந்த கண்டக்டரை கண்டதும் தான் வீட்டின் நினைப்பு பகீர் என்று நெருப்பாக அடிவயிற்றை சுட்டது. சமயத்திற்கு கை கொடுக்கலேன்னா எங்களோட நீடிச்சு ஒட்டிண்டு இருக்கிறதிலே அர்த்தமில்லை. மன்னி அனுஷ்யா சொல்லிவிட்டு கதவை சாத்தி கொண்டு போனாளே, அந்த கதவு இப்போது அவளுக்கு திறந்திருக்குமா? வேலை முடிந்ததும் அந்த வீட்டுக்கு திரும்பாத அவள் வேற எங்கே போவாள்? அப்படி போவதற்கு அவளுக்கு வேறு ஒரு இடமும் கிடையாது என்ற துணிவில் தானே அனுஷ்யா அப்படி பேசிவிட்டாள். சற்று முன் சிரிப்பிலே மலர்ந்த உதடுகள் துயரத்திலே துடிக்க பர்சை திறந்து சில்லறையை எடுத்து கொடுத்து தனது டிக்கெட்டை பெற்று கொண்டாள். வழி நெடுகிலும் பற்பல சிந்தனைகள், பல கவலைகள். ஓசைப்படாது கேட்டை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்த போது கேரேஜில் அண்ணாவின் ஆஃபீஸ் காரை பார்த்து விட்டாள். நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. வாயிற் கதவு மூடியிருக்கவில்லை. ஆனாலும் குற்றவாளியைப் போல மெல்ல சப்தமிடாது உள்ளே சென்றாள். செருப்புகளை கழற்றி வைத்துவிட்டு லுங்கிக்கு மேல் உடமை மறைத்து காலை பத்திரிகைக்குள் ஆழ்ந்து விட்டிருந்த அண்ணனை தாண்டி கொண்டு குளியலறைக்குள் புகுவதற்குள் உயிரே போய்விடும் போன்ற அச்சத்தில் வெளிரி போய்விட்டாள். மெல்ல செம்பு நீரை காலில் ஊற்றிக்கொண்டு கைகளையும் முகத்தையும் கழுவி துடைத்து கொண்டு சாப்பாட்டு அறை பக்கம் வந்தாள். சுவரில் மாட்டியிருந்த கடிகாரம் துடிப்பது துல்லியமாக கேட்டது. அப்படி ஒரு அமைதி, பயங்கரமான நிசப்தம் அந்த வீட்டில் நிலவி கிடந்தது. காப்பியை கொண்டு வந்து முக்காலி மீது வைத்த அனுஷ்யா அவளை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை, பேசவும் இல்லை. அன்று இரவு அவர்கள் 3 ஒன்றாக உட்கார்ந்துதான் சாப்பிட்டார்கள். அவரவர்களுக்கு வேண்டியதை தாங்களே எடுத்து பரிமாறிக்கொண்டார்கள். வழக்கமான அண்ணாவின் ஆங்கார ஓங்கார ஓசைகள் கூட அன்று அடங்கிவிட்டிருந்தன. சமையலறை காரியங்களை முடித்து கொண்டு அவள் தன் அறைக்கு வந்தபோது அண்ணா ஹாலில் இருக்கவில்லை.
அவள் கதவை மூடிக்கொண்ட பின்னர் தான் அவர் கீழே இறங்கி போய் கதவுகள் எல்லாம் சரியாக தாளிடப்பட்டிருக்கின்றனவா என்று சோதித்துவிட்டு மாடிக்கு வந்து வெகுநேரம் கழித்து சிகரெட்டை பற்ற வைத்து இழுத்துவிட்டு முகம் கழுவ குழாயை திருப்பும் ஓசை கேட்டது. மறுநாள் அவள் வேலைக்கு கிளம்பும் முன் அண்ணா புறப்பட்டு போய்விட்டார். தயாராக மேஜை மீது வைக்கப்பட்டிருந்த டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கொண்டு அவள் சுற்றும் பார்த்தாள். மன்னி அனுஷியா ஏதோ காரியமாக தோட்டத்தின் பின்பக்கம் சென்று விட்டிருந்தாள். நான் வரட்டுமா என்று சொல்லிக்கொள்ள நாக்கு புரள மறுத்தது. குற்ற உணர்விலே திண்டாடி போன மங்களா மெல்ல தொண்டையை கணைத்து கொண்டாள். வேண்டுமென்றே செருப்புகளை பலத்த ஓசையுடன் தட்டிவிட்டு காலில் அணிந்து கொண்டாள். மெல்ல தோட்டத்தின் பக்கம் எட்டி பார்த்தாள். மன்னி அனுஷியா அசைந்து கொடுக்கவில்லை. அவள் ஏதோ வேலையாக இருப்பது புலப்பட்டது. கதவை சாத்திக்கோங்க, நான் வரேன் வலிய தானே சொல்லி முடிப்பதற்குள் அவமானத்திலே கூனி குறுகி போய்விட்டாள் மங்களா. நீ யாரோ நாங்கள் யாரோ என்று பிரித்து காட்டும் அவர்களிடையே அவள் கதியில்லாமல் வசிக்க வேண்டியிருக்கிறதே. கல்யாணமாகி புக்ககத்தில் வாழும் மற்ற இரு சகோதரிகளையும் அண்ணா இப்படி நடத்த முடியுமோ? மன்னி அவர்களது காது தோடுகளை கேட்டு நிர்பந்திக்க இயலுமோ? அவளுக்கு என்று ஒரு கணவன், வீடு என்று ஒரு குடும்பம் அமையாத குறையினால் பணத்தை கொடுத்தும் உடம்பால் உழைத்தும் பயனில்லாது போய்விட்டிருக்கிறதே. தங்கள் தயவு இல்லாது அவள் வாழ முடியாது என்று சொல்லாமல் சொல்கிறது அவர்கள் மௌனம். உண்மையில் ஒரு பெண் தன்னந்தனியே தன் உழைப்பின் பயனால் வாழ முடியாதா? வாழ்ந்தால் சமூகத்தின் கண்ணோட்டத்திலே தவறாக புலப்படுவாளா? லதாவிடம் இதை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணியபடி பொங்கி வந்த துயரத்தை அடக்கி கொண்டு கிளம்பி சென்றாள். இப்படிப்பட்டதொரு பயங்கர மௌனத்தில் உணர்வுகளின் இறுக்கத்திலே ஒரு வார காலம் ஓடி சென்றது. அண்ணா அவளிடம் பேசுவதை நிறுத்தி கொண்டு விட்டிருந்தார். மன்னி மிகவும் அசட்டையாக நடந்து கொண்டாள். சாப்பிடும்போது அவர்கள் இருவரின் முகத்தை பார்க்க அஞ்சி எதிரே தெரிந்த சுவரை வெறித்தபடி வாயில் போட்டுக்கொண்ட உணவு தொண்டையை இறுக்கியது. இந்நிலை எத்தனை நாட்கள் நீடிக்கப் போகிறது? அவளுக்கு கவலையும் துக்கமும் தாங்க முடியவில்லை. அதுவரை கடுமையாக எரித்து கொண்டிருந்த வெயில் இரண்டு தினங்களாக மிகவும் தணிந்து விட்டிருந்தது. அன்று காலை எழுந்திருக்கும் போதே கவனித்தாள், மையை பூசிக்கொண்டு விட்டது போன்று வானம் கருமை கட்டி கொண்டிருந்தது. இடையிடையே சிலுசிலுவென்ற காற்று பெருத்த மழைக்கு அடிக்கோடிட்டு கொண்டிருந்தது. குடையை மறக்காது எடுத்துக்கொண்டு தெருவுக்குள் இறங்கினாள். எதிர் வீட்டு கேட்டின் மீது சாய்ந்து கொண்டு வேடிக்கை பார்த்தபடி நின்ற யோகாம்பாள் பார்த்து முருவளித்தாள். தனியார் வங்கியில் பெரிய பதவியில் இருந்துவிட்டு தற்சமயம் ஓய்வாக இருக்கிறவள் யோகாம்பாள். அந்த பதவியில் ஒரு சிறிய வீட்டை வாங்கி கொண்டு தன்னந்தனியே வசித்து கொண்டிருந்தாள். தும்பை பூவாக நரைத்த தலை, ஆனாலும் இங்கேயும் உத்தியோகத்திற்கு கிளம்ப தயாராக இருப்பது போன்று கஞ்சியில் மொடமொடக்கும் இஸ்திரி போட்ட நூல் சேலை, வெள்ளை ரவிக்கை பளிச்சென்று நின்று கொண்டிருந்தாள். ஹலோ, வேலைக்கு கிளம்பி கொண்டிருக்கிறாயாக்கும். இந்த காலத்து பெண்கள் அதிர்ஷ்டசாலிகள். விதவிதமான நைலான் புடவைகளில் கிளம்பி விடுகிறீங்க. அந்த காலத்தில் நாங்கள் வேலைக்கு போய்கொண்டிருந்த போது பஸ்ஸை விட்டு இறங்குவதற்குள் இஸ்திரி போட்டு உடுத்தி கொண்ட சேலை பிடித்துணியாக கசுங்கி போய் அடிப்பட்ட கோழிகள் போல ஆஃபீஸில் போய் நிற்போம். நானும் கவனிச்சு கொண்டுதான் வரேன். மாலையில் நீ திரும்பி வரும்போது அப்போதுதான் பூத்த பூ போல வாடாமல் கொள்ளாமல் புடவை அழுங்காமல் நசுங்காமல் காலையிலே போன அழகோடு அப்படியே திரும்பி வந்து இருக்கிறே. மறுபடியும் ஒரு சிறு பெண்ணாக மாறி இந்த நவீன காலத்து சுகபோகங்களையெல்லாம் அனுபவிக்க மாட்டோமான்னு என் மனசு ஏங்கிறது. சிரித்தாள் யோகாம்பாள். வேலைக்கு போகும்போது மனம் குளிர அந்த அம்மாள் புகழ்ந்தது கேட்டு மங்களாவுக்கு மனம் லேசாகியது. வயது காலத்தில் அந்த அம்மாள் துணிவுடன் தன்னந்தனியாக வாழ்கிறார். செலவுக்கு தன் கையில் பணம் இருக்கிறது என்ற தெம்பில்தான் அப்படி வீட்டு கேட்டின் மீது சாய்ந்து கொண்டு தெருவில் போவோரையும் வருவோரையும் வேடிக்கையை பார்த்து கொண்டு அசட்டையாக பொழுதை கழிக்க முடிகிறது. மங்களாவும் அந்த வயதை அடையும் போது பற்பல எண்ணியபடி அவள் திரும்பி யோகாம்பாளை பார்த்து முருவளித்தபடி விரைந்தாள். பாதி வழியிலேயே மழை சன்னமாக ஆரம்பித்து பின்னர் பலத்து கொட்ட தொடங்கிவிட்டது. நிலையத்தில் இறங்கியதும் மழை அடங்குவதற்காக சற்று காத்து கொண்டு நின்றாள். வேகமாக வந்து பயமுறுத்திய மழை வேகமாக விரைவில் அடங்கிவிட்டது. தூறல் முற்றிலும் நின்று வானம் பழிச்சென்றாகிய போதிலும்
தெருவில் குண்டு குழிகளில் மழை நீர் நிரம்பி வழிந்து நசு நசுவென்று இருந்தது. புடவை ஓரம் அழுக்கடையாதிருக்க இடது கையால் மெல்ல கொசுவத்தை தூக்கி பிடித்தபடி குடையை விரித்து கொண்டு மங்களா நிதானமாக நடந்து சென்று கொண்டிருந்தாள். ஆபீஸ் துவங்க வேண்டிய நேரம் இருந்தது என்ற நினைவிலே பரபரப்பின்றி மெல்ல நடந்து கொண்டிருந்தாள். அது சமயம் அவளை தாண்டி கொண்டு வேகமாக ஓடிய ஒரு ஃபியட்காரின் முன்சக்கரம் மழை நீர் நிரம்பிய குழியொன்றில் சுருக்கென்று இறங்கி சேற்றை வாரி சடார் என்று அவள் மேல் தெரித்து விட்டது. பல நாட்களாக பத்திரப்படுத்தி வைத்திருந்த நீலப்பூ போட்ட வெள்ளை நைலக்ஸ் மீது சேற்று நீர் அபிஷேகம். அடப்பாவி, இந்த கோலத்தில் ஆஃபீஸுக்கு போக வச்சிட்டியே. மனம் அலர கண்களில் கோபம் எரிய அந்த ஃபியட் போன திக்கை நோக்கினாள். சிறிது தூரம் சென்ற அந்த வண்டி ஓட்டி சட்டென்று வண்டியை நிறுத்தினான். பின்னால் நகர்ந்தபடி அவள் அருகே வந்தான். காரில் நின்று இறங்கினான். கச்சிதமாக உடுத்திருந்த வெள்ளை சஃபாரி சூட்டிலே வாட்டசாட்டமாக எங்கேயோ வேலைக்கு இன்டர்வியூவுக்கு போகிறவன் போல அமர்க்களமாக தென்பட்டான். மானிறந்தான். மன்னிக்கவும், எதிரே வந்த லாரிக்காக ஒதுங்கி ஓட்டினதிலே ஏற்பட்ட விபத்து. புன்னகைத்த போது பளிச்சென்று குழல் விளக்கை ஏற்றியது போன்று முகத்திலே பிரகாசம். பரவாயில்லை என்று கூறிவிட்டு அமுத்தலாக திரும்பினாள் மங்களா. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நீங்கள் எங்கே போகணுமோ அங்கே என் காரிலேயே கொண்டு விடுகிறேன். புடவை ரொம்ப அழுக்காகி விட்டிருக்கிறது. தப்பு என்னுடையது. தயங்கினான். தேவையில்லை, ரொம்ப நன்றி. உறுத்து பார்த்தாள் மங்களா. மறுபடியும் மன்னிப்பு கேட்கிறேன். கூறிவிட்டு அவன் நகர்ந்தபோது புன்னகையில் விரிந்த உதடுகளிடையே மின்னலடித்த வரிசை பற்களை மங்களா பார்க்க தவறவில்லை. லேசான சிரிப்பிலே அந்த முகத்திலே எத்தனை கலை. வியப்புடன் அவள் வேகமாக ஆஃபீஸிற்கு நடந்தாள். யாரையும் கண்டுகொள்ளாது அவள் நேரே தனது அறைக்கு பின்னால் உள்ள பகுதிக்கு விரைந்தாள். கதவை சாத்தி கொண்டு அழுக்காகிவிட்ட புடவையின் பகுதியை களைந்து வாஷ்பேசினில் மெல்ல கழுவி சுத்தமாக்கி கொண்டு ஈரம் போக அழுத்தி பிழிந்து உடுத்தி கொண்டு வெளியில் வந்தாள். பொது ஹாலில் தலைக்கு மேல் ஓடிய மின்வெசிறியின் கீழ் ஈரமான பகுதியை தூக்கி பிடித்து கொண்டு சிறிது நேரம் நின்று கொண்டிருந்தாள். மழையில் நனைஞ்சிட்டியாம்மா? பாம்பு கண் பதஞ்சலி கேட்டுக்கொண்டே பற்களை காட்டி நகைத்தபடியே ஹாலுக்குள் வந்தார். தலையை மட்டும் ஆட்டிவிட்டு அவள் தன் வேலையிலேயே அழுந்தி இருந்தாள். சில நிமிஷங்களில் பாதி ஈரம் காய்ந்து விட்டது. எதிர் வீட்டு அம்மா சொன்னது போல நைலான் புடவைகளால் நன்மைதான். சேறுபட்ட அடையாளமே தெரியாது பளிச்சென்று அப்பொழுதுதான் எடுத்து உடுத்தியது போல மாறிவிட்டதை கண்டு மகிழ்ச்சியுடன் தன் இருக்கையில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். சிறிது நேரம் சென்றதும் பதஞ்சலி அருகிலிருந்து தொலைபேசி கிணுகிணுத்தது. கையில் எடுத்தார். முகத்திலே ஏக பரபரப்பு. சந்தோஷம் சார், அப்படியே செய்யுங்க என்று கூறிவிட்டு பதட்டமாக எழுந்து பின்னால் ஓடினார். வாயில் குதப்பிக் கொண்டிருந்த வெற்றிலையை உமிழ்ந்து வாயை கொப்பளித்துவிட்டு அவசரமாக வந்து தனது ஆசனத்தில் அமர்ந்து கொண்டார். பின்னர் எல்லோரும் கேட்கும்படி உரத்த குரலில் எச்சரிக்கை விடுத்தார். பல நாட்களாக காலியாயிருந்த மேனேஜர் பதவிக்கு யாரோ வரப்போறதாக சில தினங்களுக்கு முன் கேள்விப்பட்டிருந்தோமோ இல்லையோ. புது மேனேஜர் இன்று வந்து விட்டாராம். உதவி மேனேஜருடன் நம்மையெல்லாம் பார்க்க வரப்போறார். எல்லோரும் அவரவர் இடத்திலே இருத்தல் நல்லது. வந்துட்டாங்க சார். ஆபீஸ் பையன் ஓடி வந்து பராக் கொடுக்க கண்ணாடி கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தவர்களை கண்டு பரபரத்த பதஞ்சலி அறிமுகப்படலத்தை துவங்க, இவங்க தான் மிஸ் மங்களா ஜெகதீசன். இவங்க இந்த பகுதியில் முடிக்கும் முன் தன் மேஜை முன் நின்ற மனிதனின் சஃபாரி சூட்டை கண்டு திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். நம் கம்பெனியின் மேனேஜர் திரு காசிநாத் என்று அறிமுகப்படுத்திய பதஞ்சலி தமது அருகில் நின்ற கணக்கர் தாமோதரனின் விழாவில் யாரும் பாராத போது சடார் என்று குத்தினார். என்னையா, வருகிறவன் எல்லாம் இவளை பார்த்ததும் பிரமித்து போய் நிற்கிறான்களே, என்ன சங்கதி என்ற அர்த்த பாவத்திலே வீசப்பட்ட அந்த குத்து தாமோதரனின் விழா எலும்புகளை ஒரு ஆட்டம் ஆட்டிவிட்டது. அத்தியாயம் 14. வேலைக்கு விரைந்து கொண்டிருந்தவர்களுக்கு தொல்லை கொடுக்க வேண்டி பிடிவாதமாக கொட்டிய அந்த மழை போன இடம் தெரியாது மறைந்து விடவே சுள்ளென்று வெயில் காயத் தொடங்கியது. மழை நீரில் சாய்ந்து குளித்து கொண்டிருந்த அந்த தோட்டத்து செடிகள் எல்லாம் நிமிர்ந்து மெல்லிய காற்றிலே தங்கள் பசும் தழைகளை அசைத்து கொண்டிருந்தன.
பகலுணவு நேரத்தின் போது ஆஃபீஸ் அறையிலேயே தங்கிவிட்ட மங்களா சாப்பிட்ட பின் கையை கழுவ பின்பக்கம் சென்றாள். நடையை ஒட்டியிருந்த பெரிய ஜன்னல் வழியே எட்டி பார்த்தாள். புதிய மேனேஜர் காசிநாத் புல்தரை நடுவே நெளிந்த பாதைக்குள் புகுந்து கார்கள் நிறுத்தப்பட்டிருந்த பகுதிக்கு விரைவதை கவனித்தாள். நிதானமும் கம்பீரமுமாக நடந்த அவன் ஓரத்திலே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஃபியட்டின் கதவை திறந்து உள்ளே ஏறிக்கொண்டான். சில வினாடிகளில் கார் நடைபாதையில் புகுந்து கேட்டருகே நின்று குர்கா சலாம் அடிக்க வெளியே சாலைக்குள் மறையும் வரை மங்களா பார்த்து கொண்டே நின்றாள். அன்று காலை அவள் இரண்டு தடவைகள் சில ஃபைல்களை அவனது பார்வைக்கு எடுத்து செல்ல அவன் அறைக்குள்ளே செல்ல நேரிட்டது. அவளுக்குத்தான் மனம் திக் திக் என்று அடித்து கொண்டது. ஆனால் அவன் பார்வையிலோ பேச்சிலோ அன்று காலை நடந்த அந்த சம்பவத்தின் சாயை சிறிதும் புலப்படவே இல்லை. பதஞ்சலி அறிமுகப்படுத்திய போது லேசாக ஒரு முறை வியப்புடன் பார்த்தானே ஒரு பார்வை, அத்துடன் சரி. அதற்கு பின் அவளை அவன் ஏறக்குறைய சந்தித்தது பற்றியோ பேசியது பற்றியோ சிறிது கூட வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை. வேலையை பற்றிய விவரங்களை உரித்தான அதிகார தோரணையில் அவளுடன் விசாரித்ததுடன் நிறுத்தி கொண்டிருந்தான். நந்தகோபாலனுக்கும் அவனுக்கும் எத்தனை வித்தியாசம்! வியப்புடன் எண்ணியபடி குழாயை திருப்பி கைகளை கழுவிக்கொண்டாள். வாஷ்பேசின் மேல் சுவரோடு பதிக்கப்பட்டிருந்த கண்ணாடியில் நெற்றியில் புரண்ட கூந்தலை சீப்பால் சீராக்கி கொள்ள நிமிர்ந்தபோது திடுக்கிட்டு போனாள். அன்று காலையில் நடந்த சம்பவம், தொடர்ந்து அவன் பேசியது, அவைகளை பற்றிய நினைவில் அவள் முகம் இப்படி சிவந்து போவானேன்? சச்சா, இதென்ன அசட்டு விவகாரம்! தன்னையே கடிந்து கொண்டு விரைவாக திரும்பி தன் ஆசனத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். அன்று பிற்பகல் அவன் மீண்டும் அலுவலகத்திற்கு வரவில்லை. நகரத்தில் நிறுவனத்திற்கு சொந்தமாக இருந்த மொத்த வியாபார கிடங்குகளை பார்வையிடப் போயிருப்பதாக கசமுசவென்று பேச்சு காதில் பட்டது. மற்ற ஊழியர்கள் அதை அறிந்து நிம்மதியாக இருந்தனர். ஆனால் ஏனோ மங்களாவிற்கு அந்த செய்தி சிறிதளவு ஏமாற்றத்தை தந்தது. அன்று இரவு மறுபடியும் மழை சன்னமாக தொடர்ந்து வெகுநேரம் பொழிந்து கொண்டிருந்தது. ஜன்னலின் கண்ணாடி கதவுகள் மீது லேசாக விழுந்த மழைச்சாரல் எழுப்பிய ஓசை தாளாட்டைப் போல இதமாக இருக்கவே மங்களா நன்றாகவே உறங்கி போய்விட்டாள். மறுநாள் காலை பளிச்சென உதயமான சூரியன் அவள் மனத்திற்கு உற்சாகத்தை கொடுத்தது. வீட்டிலே நிலவி கொண்டிருந்த இறுக்க உணர்வை பாராட்டாது அவள் சற்று முன்னதாகவே வேலைக்கு புறப்பட்டு விட்டிருந்தாள். அரை மணிக்கு முன்னதாகவே ஆசனத்தில் வந்து அமர்ந்துவிட்ட போதிலும் நேரத்தை வீணாக்க மனமின்றி கவனிக்க வேண்டிய ஃபைல்களை அருகில் இழுத்து வைத்து கொண்டு ஆராயத் தொடங்கினாள். பொது ஹாலில் மாட்டப்பட்டிருந்த பெரிய கடிகாரம் 9:30 என்று காட்டிக்கொண்டிருந்த போது நிதான நடையில் காசிநாத் உள்ளே வந்தான். தன் அறைக்குள் போகும் முன் அந்த பகுதிக்குள் வந்து மெல்ல எட்டி பார்த்தான். மங்களாவை தவிர யாரையும் அங்கே காணவில்லை. கீழ் உதட்டை கடித்து கொண்டு வேகமாக தன் அறைக்குள் நுழைந்து நாற்காலியில் சாய்ந்து கொண்டான். பிரீஃப் கேஸை தூக்கி கொண்டு பின்னால் ஓடி வந்த பையன் அதை மேசையின் மீது ஒரு பக்கம் வைத்துவிட்டு சட்டை பையிலிருந்த தந்தியை எடுத்து பணிவுடன் அவன் முன் மேஜையில் வைத்தான். சித்த முன்னாடி அது வந்தது, மங்களா அம்மா தான் வாங்கினாங்க, உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க என்றான் பதட்டமாக. தந்தியை பிரித்தான் காசிநாத். நிறுவனத்தின் டைரக்டர் தலைமை அலுவலகத்திலிருந்து அதை அனுப்பியிருந்தார். சாமான்கள் இன்னும் வந்து சேரவில்லை என்று சேலத்து வாடிக்கைக்காரரிடமிருந்து புகார் வந்திருக்கிறது. தாமதத்தின் காரணம் என்ன? உடனடியாக இதை கவனிக்கவும். பிரசாத். டைரக்டர் பிரசாத்தின் ஜிவுஜிவு முகம் தந்தியில் நிழலாடுவதை போன்ற பிரமிப்பில் காசிநாத் அதிர்ந்து போனான். வேலையை மேற்கொண்டு 24 ஆவதற்குள் பிரச்சனை ஆரம்பமாகிவிட்டிருக்கிறதே. அவனுள் மலைப்பு. தொலைபேசியை எடுத்து ஆபரேட்டரை அழைத்தான். ஹலோ ஹலோ. அவன் கத்தியதுதான் மிச்சம். மறுமுனையில் பெரும் நிசப்தம். மேஜைக்கு அருகே ஓரமாக நின்ற பையனுக்கு சங்கடமாக இருந்தது. புது ஐயாவுக்கு இந்த ஆஃபீஸ் விவகாரம் ஒன்றுமே தெரியவில்லையே என்ற தவிப்பு. ஷீலா அம்மா இன்னும் வரலீங்க, தலையை சொரிந்து கொண்டான் பையன். புருவங்களை சுருக்கியபடி காசிநாத் இன்டர்காமில் பதஞ்சலியை அழைக்க முயன்றான். நொய் நொய் என்ற சப்தத்தை தவிர அங்கிருந்தும் பதில் வரவில்லை. பையனது தவிப்பு அதிகரித்தது. மறுபடியும் தலையை சொரிந்து கொண்டான்.
அவர் வர்றதுக்கு 10 மணிக்கும் மேலாகும் மெல்லிய குரலில் முணுமுணுத்தான். மறுபடி அவன் இன்டர்காமை கையில் எடுக்கும் முன் பையன் முந்தி கொண்டான். உதவி மேனேஜர் ஐயா கூட இப்போ இருக்க மாட்டார், 11 மணிக்கு மேல்தான் வர்ற வழக்கம். தாடைகள் இருக சில வினாடிகள் மேஜை மீது கிடந்த அந்த தந்தியை கோபத்துடன் உறுத்து பார்த்தான் காஷிநாத். டைரக்டர் பிரசாத் பெருங்குரலில் கூச்சலிடுவதை போன்ற ஒரு பிரமையில் அவனுக்கு கோபம் தாழ முடியவில்லை. விருக்கென்று அவன் எழுந்திருப்பதை கண்டதும் பையன் பயந்து விட்டான். மங்களா அம்மா ஆஃபீஸிலே இருக்காங்க, கூட்டி வரேன். அவங்க ஒருத்தர் தான் ஆஃபீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடியே வர வழக்கம். பதில் எதிர்பாராது வெளியே பறந்தான். அலுவலகத்திற்கு இன்னமும் யாரும் வரவில்லை. அதற்குள் அவளை தனியே சந்திக்க புதிய மேனேஜர் அழைக்கிறாரே. முதல் நாள் மரியாதையாக பேசியதெல்லாம் வேஷமா? இவரும் நந்தகோபால் போல. அச்சமும் சந்தேகமுமாக மங்களா பரபரப்புடன் எழுந்து அவன் அறைக்குள்ளே வந்தாள். காஷிநாத் சிறிது கோபத்துடன் அந்த தந்தியை எடுத்து அவளிடம் கொடுத்தான். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? வறட்சியாக முருவளித்தான். மங்களா தந்தியை தனக்குள்ளே படித்து கொண்டாள். பேசும் முன் அவள் நெஞ்சு படபடத்தது. தெரியும் சார், ஆனால் புக்கிங் அண்ட் ஃபார்வர்டிங் என்னுடைய வேலை இல்லை. ஆனாலும் இதில் நான் உதவி செய்திருக்கிறேன். விளக்கமாக சொல்ல முடியுமா? தாடையை தடவிக்கொண்டே நாற்காலியில் சாய்ந்தபடி அவளை தீர்க்கமாக பார்த்தான். சேலத்து வாடிக்கைக்காரர்கள் நம்முடன் நீண்ட கால தொடர்பு கொண்டவர்கள். அவர்கள் கேட்ட சாமான்களை லாரி மூலம் அனுப்பியாகிவிட்டது. ஆனால் பில்லில் ஏதோ தகராறு, அதனால் செக் போஸ்டில் நிறுத்திவிட்டாங்க. இதை நான் கவனிக்கணும்னு உதவி மேனேஜர் உத்தரவிட்டிருந்தார். பில் அனுப்பின தேதி, விற்பனை வரி விவரம் எல்லாவற்றிற்கும் ஒரு குறிப்பு எடுத்து எங்கள் பகுதி தலைவர் மிஸ்டர் பதஞ்சலியிடம் கொடுத்து விட்டேன். மேற்கொண்டு அவர் என்ன செய்தாரோ எனக்கு தெரியாது சார். படபடவென்று பேசி முடித்தாள். தேங்க்யூ மிஸ் மங்களா, நீங்கள் போகலாம். காஷிநாத் அவள் முகத்தை பார்க்காமலே உத்தரவிட்டான். உள்ளங்கைகளில் பொடிந்த வியர்வையை புடவை தலைப்பில் துடைத்து கொண்டு படபடத்த நெஞ்சோடு மங்களா வெளியே வந்தாள். குதப்பிக் கொண்டிருந்த வெற்றிலையை தோட்டத்தில் ஒரு மூலையில் துப்பிவிட்டு அங்கிருந்த குழாயில் வாயை கொப்பளித்துவிட்டு நிம்மதியாக மெல்ல நடந்து தமது அறையை நோக்கி சென்ற பதஞ்சலி அவளை பார்த்துவிட்டு சிரிப்பொன்றை உதிர்த்தார். கைப்பையை தரையில் ஓரமாக வைத்துவிட்டு வழியில் கடையில் வாங்கிய தினசரி பத்திரிகையை சுடுசுட படிக்க மேஜை மீது போட்டுவிட்டு திரும்பியவர் திடுக்கிட்டு போனார். கொஞ்சம் என் அறைக்கு வர முடியுமா? மேனேஜர் காஷிநாத் அவரை நேராகவே அழைக்க அங்கு வந்து விட்டிருந்தான். பலிபீடத்திற்கு இழுத்து செல்லப்படும் ஆடு போல பதஞ்சலி அவன் பின்னால் போவதை காண மங்களாவுக்கு ஒரே சிரிப்பு. சிரமப்பட்டு அடக்கி கொண்டு ஃபைல்களை புரட்டினாள். தன் அறைக்குள்ளே நுழைந்து நந்தகோபால் சுழல் நாற்காலியில் சாயும் முன் ஆஃபீஸ் பையன் அழையாதபடி அங்கு ஆஜராகிவிட்டான். மேனேஜர் ஐயா உங்களை உடனே அறைக்கு வர சொன்னார் என்றான். வழக்கத்திற்கு மாறாக அரை மணி முன்னதாகவே அவன் வந்திருந்தும் பாவி மேனேஜர் காஷிநாத் அவனை முந்திக் கொண்டு விட்டிருக்கிறானே, எதற்கு கூப்பிடுகிறான்? எரிச்சலுடன் தான் எழுந்து சென்றான். பதஞ்சலி முன்னால் தூக்கி போட்ட அதே தந்தியை இப்பொழுது நந்தகோபாலனிடம் கொடுத்துவிட்டு தன் நாற்காலியில் அமர்ந்தபடி இருவரையும் ஊன்றி பார்த்தான் காஷிநாத். பதஞ்சலி திரு திருவென்று விழித்து கொண்டிருந்தார். நந்தகோபால் சற்றென்று அசந்து விடவில்லை. இதை பற்றி ஏற்கனவே மிஸ் மங்களாவிடம் சொல்லியிருந்தேனே. சந்தோஷம், தொடர்ந்து நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துக்கொண்டீங்க? மிஸ் மங்களாவைத்தான் கேட்கணும். எரிச்சலை அடக்கி கொண்டு பதிலளித்தான் நந்தகோபால். தன்னை உட்கார சொல்ல அது பதஞ்சலிக்கு எதிரே நிற்க வைத்தே பேசுகிறானே இந்த மேனேஜர் என்று உள்ளூர ஆத்திரத்தில் கொதித்து கொண்டிருந்தான். நான் அவங்களை கேட்டாச்சு மிஸ்டர் பதஞ்சலி, இந்த விவகாரத்தை பற்றின குறிப்பு ஃபைல் உங்கள் மேஜையில் தான் இருக்கிறதாம், போய் எடுத்து வருகிறீர்களா? பதஞ்சலி பயத்தில் ஆடி போய்விட்டார். புது மேனேஜர் வந்து ஒரு நாள் கூட ஆகலை, அதற்குள் குட்டையை குழப்புகிறானே பாவி. தமக்குள்ளே புலம்பியபடி அதை தேடி எடுக்க ஓடினார். அவர் கொண்டு வந்து பணிவுடன் எதிரே வைத்த ஃபைலை காஷிநாத் திறந்து முதல் பக்கத்தை புரட்டினான். குண்டு குண்டான எழுத்திலே மங்களா எழுதின அந்த விவரமான குறிப்பு பளிச்சென்று மேலேயே இருப்பதை கண்டு பதஞ்சலி அசந்து போய்விட்டார். இந்த குறிப்பு எடுத்து எத்தனை நாளாச்சுன்னு தலைப்பிலே கொடுத்திருக்கிற தேதியை பாருங்க. காரணமாக மேனேஜர் கேட்டபோது பதஞ்சலி நந்தகோபாலை பரிதாபமாக பார்த்தார். உதவி மேனேஜர், என்கிட்ட பதஞ்சலி சார் இந்த குறிப்பை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. அதனால் நான் எல்லாம் சரியாகிவிட்டது என்று நினைத்து கொண்டிருந்தேன்.
மிஸ்டர் பதஞ்சலி முக்கியமானதை இப்படி மறந்து போவார்னு நான் நினைக்கலை. நந்தகோபால் சமயத்தில் பதஞ்சலியை வாரிவிட்டு விட்டான். இடி விழுந்தாற்போல் அவர் திகைத்து போனார். ஆனால் காஷிநாத் சட்டென்று அதை எடுத்துக்கொண்டு விடவில்லை. உதவி மேனேஜர் தமது வேலையில் பொறுப்பில்லாது நடந்து கொண்டு விட்டிருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்ட தவறவில்லை. அப்படின்னா நீங்கள் பொறுப்பு ஏற்றுக்கொண்டு அந்த குறிப்பு என்ன ஆயிற்று என்று அதை பற்றி தொடர்ந்து ஏதும் விசாரிக்கவில்லைன்னு தானே அர்த்தம்? நந்தகோபால் வெட்கி போனான். பதஞ்சலி முன்னால் மேனேஜர் ஒரேடியாக இறக்கிவிட்டானே, திமிர் பிடிச்சவன் போலிருக்கு. பொங்கி வந்த கோபத்தை அடக்கி கொண்டு மௌனமானான். கைகளை பின்னால் கட்டி கொண்டு காஷிநாத் அறைக்குள்ளே முன்னும் பின்னும் உலாவியபடி பேசினான். இந்த ஆஃபீஸிலே எல்லாமே குழப்பமாக இருக்கிறது. இதுக்கு எல்லோரும் தான் காரணம்னு நினைக்கிறேன். நன்றாக யோசித்து பாருங்கள். இது நம் எல்லோருக்குமே அவமானம் இல்லையா? டைரக்டர் தந்தி கொடுத்து விசாரிக்கும் வரை நாம் விவகாரத்தை அசரப்போட்டு தூங்குகிறோம் என்றால் ஆஃபீஸா நடத்துகிறோம்? வெட்கம் வெட்கம். ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கு கொடுத்த வேலையை பொறுப்பாய் செய்திருந்தால் இப்படி ஒரு அசம்பாவிதம் ஏற்படுமா? 18 கிளைகள் கொண்ட பெரியதொரு நிறுவனம் நம்முடையது. செக் போஸ்டில் தகராறு ஏற்பட்டால் காரணம் என்ன என்று உடனே நீங்கள் கவனித்திருக்க வேண்டாமா மிஸ்டர் நந்தகோபால்? டெலிஃபோனில் நம்ம வக்கீலையும் வியாபார வரி அதிகாரிகளையும் தொடர்பு கொண்டு முதல் வேலையாக இந்த பிரச்சனையை ஒழுங்கு செய்யுங்க. நேரே சேலம்பாட்டிக்கு ஒரு ட்ரங்க் கால் போட்டு மன்னிப்பு கேட்கலாம்னு முயற்சி பண்ணினால் ஆப்ரேட்டர் இல்லை. ரிசப்ஷனிஸ்டை இடத்தில் காணோம். நம்ம ஆஃபீஸருக்கு இன்னைக்கு லீவோன்னு வந்ததும் எனக்கு திகைப்பாய் போயிட்டது. பதஞ்சலி மௌனமாக நின்றார். வயதில் பிள்ளைக்கு ஒத்தவன் சாட்டையால் அடிப்பது போல் சாடுகிறானே என்று மனம் குமைந்தார். கதவை தள்ளி கொண்டு மெல்ல எட்டி பார்த்தான் பையன். சார், டெலிஃபோன் ஆப்ரேட்டர் வந்துட்டாங்க என்றான். காஷிநாத்தின் குரலை கேட்ட ஷீலா உறைந்து போனாள். சேர்வா பிரதர்ஸுக்கு தானே? இதோ கொடுக்கிறேன் சார். வார்த்தைகள் குளறின. சில நிமிஷத்தில் சேலத்தை சேர்ந்த அந்த வாடிக்கைக்காரருடன் காஷிநாத் தொலைபேசியில் தொடர்பு கொண்டான். பிரசாத் அண்ட் சன்ஸின் மேனேஜர் பேசுகிறேன். நீங்கள் ரொம்ப மன்னிச்சுக்கணும். எதிர்பாராத விதமாக நடந்த தவறு. இனி இது மாதிரி ஏதும் நடக்காது. நான் உறுதி கொடுக்கிறேன். உங்கள் சாமான்கள் விரைவாக வந்து சேர்ந்துடும். மிக்க நன்றி. ஃபோனை வைத்துவிட்டு முகத்தை கைக்குட்டையால் துடைத்து கொண்டான். தேநீர் வேளையின் போது எல்லோரையும் பொது ஹாலுக்கு வர சொல்லியிருந்தான். உங்களுக்கு அலுவலகம் தேநீர் குடிக்க அளிக்கும் 15 நிமிஷத்தில் நான் பாதியை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஒரு சில வார்த்தைகளை சுருக்கமாக சொல்ல மட்டும் ஆசைப்படுகிறேன். நமது அலுவலகம் காலை 9:30 மணிக்கு ஆரம்பிக்கிறது. மாலை 5 மணிக்கு முடிவடைகிறது. காலை மாலை தேநீருக்கு கொடுக்கும் 15 நிமிஷங்களும் மதிய உணவுக்கு கொடுக்கும் 1 மணி நேரமும் உங்களுடையது. ஆனால் மீதி நேரத்தின் ஒவ்வொரு நிமிஷமும் அலுவலகத்தை சேர்ந்தது. நாளை காலை 9:30 மணிக்கு எல்லோரையும் சந்திக்க விரும்புகிறேன். அவ்வளவுதான். தேங்க்யூ. டக் டக் என்று கால் பாதணி ஒலிக்க மிடுக்காக தலையை நிமித்தி கொண்டு அவன் வேகமாக தன் அறைக்குள் மறைந்து விட்டான். அத்தியாயம் 15. புது மேனேஜர் காசிநாத் பொறுப்பிலே அந்த அலுவலகம் சில நாட்களில் ஒரே அடியாக மாறிவிட்டிருந்தது. அவரவர் வேலை அவரவருக்கு என்ற ஒழுங்குமுறை ஏற்பட்டதும் எண்ணெய்ப்பட்ட சக்கரங்கள் போன்று வேலைகள் எவ்வித சிக்கலுமின்றி செயல்பட்டு கொண்டிருந்தன. முன்போல் மங்களா தன் மேஜை மீது குவிக்கப்பட்டிருந்த ஃபைல்களின் எண்ணிக்கையை கண்டு மலைக்க தேவை இருக்கவில்லை. சாப்பிட நேரமின்றி, தன்னை பற்றி சிந்திக்க நினைப்புமின்றி சதா ஃபைல்களை பார்த்து கண்கள் பூத்து முதுகு வலிக்க அவள் உழைத்து ஓடாக வேண்டிய அவசியமும் இருக்கவில்லை. தலை மீது சுமத்தப்பட்ட பளுவை யாரோ இறக்கிவிட்டது போன்ற லேசான உணர்வுடன் தனக்கு அளிக்கப்பட்ட வேலைகளை முன்னைவிட கவனமாக உற்சாகமாக செய்து கொண்டிருந்தாள். அத்துடன் அலுவலகத்தின் நடவடிக்கைகளிலும் பலத்த ஒழுங்குமுறை அமலுக்கு வந்துவிட்டிருந்தது. வேலை நேரங்களில் டைப் இயந்திரங்கள் எழுப்பிய ஒலியும் காகிதங்களை புரட்டும்போது ஏற்படும் ஒலியும் தவிர அலுவலகத்திற்குள் ஒரு அபூர்வமான அமைதி நிலவியிருந்தது. பதஞ்சலியின் கோடையிடி சிரிப்பு மாயமாக மறைந்து போயிற்று. அவசரமான வேலைகளில் மட்டுமே அவர் மற்றவர்களிடம் தனிந்த குரலில் மெதுவாக பேசினார். அவருடைய அட்டகாசமான பழைய சங்கதியை மூட்டை கட்டி மூளையில் வைத்துவிட நேர்ந்தது. மங்களா எந்தவிதமான தலையீடுமின்றி நிம்மதியாக தன் வேலைகளை கவனித்தாள்.
இத்தனை நாட்களாக அலுவலகத்திலே அவளுக்கு ஏற்படாத ஒரு மன திருப்தி இப்போதுதான் ஏற்பட்டிருந்தது. அன்று பகல் உணவு நேரத்திற்கு சிறிது முன்பே தன் வேலைகளை செவ்வனே முடித்துவிட்டு ஃபைல்களை ஒழுங்காக அடுக்கி பையனிடம் மேனேஜர் பார்வைக்கு அனுப்பிவிட்டாள். மகிழ்ச்சியுடன் எழுந்து பின்பக்கம் சென்றாள். முகத்தை கழுவி முடியை சீராக்கி கொண்டு அவள் வெளியே வந்தபோது பகல் உணவு நேரம் ஆரம்பமாகி விட்டது. எல்லோரும் வெளியே கிளம்பிவிட்டனர். டிஃபன் பாக்ஸை திறந்து வைத்து கொண்டு சாப்பிட உட்கார்ந்திருந்த போது திடீரென லதாவின் நினைப்பு. சில நாட்களாக உணவு வேளையில் அவள் ஏன் டெலிஃபோனில் கூட அழைக்கவில்லை? அனாவசிய அதிகாரங்கள் இல்லாது நிம்மதியாக வேலை செய்தால்தான் வேலையில் மன நிறைவு ஏற்படும், அடிக்கடி லதா சொல்லுவாளே. அந்த மனநிறைவு இப்போது எனக்கு ஏற்பட்டிருக்கின்ற உண்மையை அவளிடம் சொல்ல வேணுமே. ஆஃபீஸில் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்களை பற்றி பேசும் பொழுது வீட்டில் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்களை பற்றியும் சொல்லி ஆலோசனை கேட்க வேண்டுமே. லதா ஏன் மௌனமாக இருக்கிறாள்? உடம்புக்கு விரைவாக உணவை முடித்து கொண்டு எழுந்தாள். புது மேனேஜர் கண்டிப்பானவர் என்பதை புரிந்து கொண்ட அலுவலகத்து ஊழியர்கள் அனைவரும் அதுவரை அனுபவித்து கொண்டிருந்த சில்லறை சலுகைகளை உதறிவிட்டிருந்தனர். தாமோதரன் ஆஃபீஸ் காகிதங்களை சொந்த உபயோகத்திற்கு அள்ளி சுருட்டி கொண்டு போவதை நிறுத்திவிட்டிருந்தான். டைப்பிஸ்ட் மாலினி அடுத்த வீட்டு அம்மாவின் டெலிஃபோன் எண்ணை சுழற்றி தன் தாயாருக்கு தகவல்கள் அனுப்புவதை கைவிட்டிருந்தாள். என்றுமே மங்களா அலுவலகத்து தொலைபேசியை தன் சொந்த காரியங்களுக்கு உபயோகித்தது இல்லை. எனவே அவள் வேகமாக கீழே இறங்கி சாலையை கடந்து எதிர்பக்கத்து மருந்து கடைக்கு சென்றாள். பக்கத்து அலுவலகத்து பெண்கள் சிலர் காசு கொடுத்துவிட்டு அந்த கடை தொலைபேசியை அவசரத்திற்கு உபயோகிப்பது வழக்கம். கடையில் கூட்டம் அதிகம் இருக்கவில்லை. பூட்டை கழற்றிவிட்டு கடைக்காரர் தொலைபேசியை மேஜையின் மீது அவள் பக்கம் சற்று நகர்த்தி வைத்தார். வாடிக்கைக்காரங்க, டாக்டருங்க எல்லாரும் அடிக்கடி கூப்பிடுவாங்க, அதனாலே சுருக்கமாக பேசணும். ஒரு ரூபாயை தமது காசு பெட்டிக்குள் தள்ளி கொண்டு கண்டிப்பாக எச்சரித்தார். போக்குவரத்து செலவுக்காக அவள் ஒதுக்கி தனது சிறு பர்சுக்குள் வைத்திருந்த பணத்தில் ஒரு ரூபாய் செலவானதுதான் மிச்சம். லதா ஒரு வார லீவில் இருக்கிறாள் என்ற பதில் மறுமுனையிலிருந்து எரிச்சலோடு காதை கிழித்தது. சாதாரணமாக லதா லீவ் எடுக்க மாட்டாளே, அவளுக்கு என்ன? அவள் தாயாருக்கு ஏதாவது அப்படி வந்தால் தகவல் அனுப்பியிருப்பாளே. விடையில்லாத கேள்விகள் நெஞ்சை குடைய சுருக்கமாக பேச்சை முடித்து கொண்டு திரும்பிவிட்டாள். மாலை வேலை முடிந்ததும் அவள் நேரே வீட்டிற்கு போகவில்லை. மங்களா வந்தாளா போனாளா என்று விசாரிக்க மனமின்றி ஒதுங்கிவிட்ட உறவினர் கொண்ட வீட்டுக்கு எப்போ போனால் என்ன என்று அசட்டை. பஸ்ஸை விட்டு இறங்கி வேகமாக லதாவசித்த தெருவுக்குள் புகுந்தாள். ஒண்டிக் கொடுத்தன வீடாதலினால் வாயிற்கதவு அகலமாக திறந்து கிடந்தது. முற்றத்தில் பம்பை அடித்து தண்ணீர் பிடித்து கொண்டிருந்த காமு அம்மாளை பார்த்ததும் அவளுக்கு நிதானமான மூச்சு வந்தது. வாமா மங்களா, செம்பிலே ஜலம் வச்சிருக்கேன், கை கால் அலம்பிண்டு வந்து உட்கார், டிஃபனுக்கு அரிசி உப்புமா பண்ணினேன், உனக்கு பிடிக்குமேன்னு நினைச்சுட்டேன், நீ வந்தே உனக்கு ஆயுசு 100. மங்களா கழுத்தென்று சிரித்தாள். 100 வருஷம் நான் வாழணும்னு நினைக்கிறேளா? கேலியாக கேட்டபடி செம்பை எடுத்து கொண்டாள். நீயும் லதாவும் 100 மேலேயே வாழணும்னு வாழ்த்தறேன். உங்கள் ரெண்டு பேருக்கும் என்ன குறைச்சல்? படித்த குழந்தைகள், உங்கள் உழைப்பால் நிமிர்ந்து நிற்கிறேன். சோம்பேறிகளாக வம்பு தும்புகளில் வெட்டி பொழுதை கழிக்கிறவங்க தான் பூமிக்கு பாரம். வா உள்ளே, புன்னகைத்தபடி குடத்தை தூக்கி கொண்டு திரும்பினாள். குடத்து தரையில் சுவரோரமாக மங்களா வந்து உட்கார்ந்து கொண்டாள். லதா அங்கு இல்லை என்பது விளங்கியது. அவள் கேட்கும் முன் ஒரு சிறு வாழை இலை துண்டை கூடத்தில் நீர்த்தெழுத்து காமு அம்மாள் உப்புமாவை பரிமாறத் தொடங்கிவிட்டாள். லதா வர நேரம் பிடிக்கும், உனக்கு தெரியுமோ என்னவோ, ஒரு வாரமாக அவள் லீவு போட்டுட்டு சாம்பாரை வாத்து விட்டு நிமிர்ந்தாள். அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன். அவள் உடம்புக்கு? காமு அம்மாள் லேசாக சிரித்தாள். இந்த வீட்டில் உடம்புக்கு முடியாமல் சுருட்டி கொண்டு கிடக்கிறவள் நான் ஒருத்திதான். உனக்கு உன் சிநேகிதியின் குணம் தெரிஞ்ச சங்கதிதானே. அடுத்த வீட்டு மனுஷன் போன வியாழக்கிழமை அன்னைக்கு ஆஸ்பத்திரியிலே போயிட்டார். வயசு 70 மேலே ஆயிடுத்து. ஆனால் அவரை துணையாக கொண்டு வாழ்ந்த அவர் பேத்தி சரோஜா நிலைமைதான் ரொம்ப பரிதாபமாக போயிடுத்து. காப்பியை கலந்து அவள் முன் வைத்துவிட்டு காமு அம்மாள், உனக்கு இதெல்லாம் லதா சொன்னாலோ என்னவோ, இந்த தெருவில் இந்த வரிசையில் 3வது வீட்டில் குடியிருந்த சுப்பராமனைத்தான் நாங்கள் அடுத்த வீட்டு மனுஷன்னு சொல்லுவோம்.
லதாவுக்கு அவரையும் அவர் பேத்தி சரோஜாவையும் ரொம்ப பிடிக்கும். எங்கேயோ கம்பெனியில் வேலை செய்துவிட்டு ரிட்டையர்ட் ஆனவர். அவருடைய ஒரே பெண்ணும் மாப்பிள்ளையும் பல வருஷங்களுக்கு முன் நடந்த ஒரு பஸ் விபத்திலே செத்து போயிட்டா. பாட்டன் தான் சரோஜாவை வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்தார். பேத்தி கல்யாணத்துக்கு பிறகு பாட்டியும் போயிட்டா. பாவம் சுப்பராமனுக்கு துன்பம் இடிமேல் இடியா வந்துட்டே தான் இருந்தது. டெல்லியில் வாழ்க்கைப்பட்ட பேத்தி சரோஜாவுக்கும் அவள் கணவனுக்கும் ஒத்துக்கலை. என்ன விஷயமோ விவரமா தெரியாது. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவளை புருஷன் விவாகரத்து செய்துட்டான். உங்களுக்கெல்லாம் கல்யாணங்கிறது பிரச்சனையா போயிருக்கிற சமூகத்திலே எவன் விவாகரத்தானவளை திரும்பி பார்ப்பான்? லதா புத்தி சொல்லி அந்த பெண்ணை செக்ரட்டேரியல் கோர்ஸில் படிக்க வற்புறுத்தி கூட நின்று உதவினாள். வேலைக்கு மனு போட்டு இன்டர்வியூவில் தேறி உத்தரவு வந்தபோது தாத்தா போயிட்டார். போதுமா? காமு அம்மாவளிடம் கதை கேட்டுக்கொண்டே அவள் கொடுத்த காப்பியை பருகிவிட்டு டம்ளரை கீழே வைத்தாள் மங்களா. அவளுக்கு வேறே நெருங்கின உறவுக்காரர் யாரும் இல்லையா? அனுதாபத்துடன் கேட்டபடி இலையை வைத்து கொண்டு பின்பக்கம் திரும்பினாள். தங்கள் குழந்தைகள் தாங்கள்னு ஒரு சின்ன வட்டத்திலே சுயநலமாக எல்லாரும் வாழ ஆரம்பிச்சாச்சு. பெற்ற தாயையே கூட வச்சுக்க பிள்ளைகள் சிரமப்படுற காலமாக இருக்கும்போது தூரத்து உறவினர்களை நம்பி ஒரு இளம் பெண் வாழ முடியுமா? அதனாலே தாத்தா செத்த துக்கம் ஒரு பக்கம் இருக்க லதாவோட போய் அந்த வேலையை ஒப்புக்கொண்டு விட்டா. எங்கே இருக்கிறது என்பது அடுத்த பிரச்சனை. சாப்பிட்ட இடத்தை சுத்தம் செய்துவிட்டு காப்பி தமிழரை கழுவி உள்ளே கொண்டு வைத்துவிட்டு மங்களா மறுபடி கூடத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். அந்த வீட்டிலே அவள் முடிக்கும் முன் காமு அம்மாள் குறுக்கிட்டாள். தாத்தா போனதும் ஒரு இளவயசு பொண்ணு அங்கே தனியாக இருக்க முடியுமா? அதுவும் விவாகரத்து செய்து கொண்டவள்னு தெரிஞ்சா போறாதா? அதனாலே அவளை ஆனந்த நிலையம்ங்கிற ஹாஸ்டலில் சேர்த்துட்டு வர லதா கூட போயிருக்காள். ஹாஸ்டலா? ஆமாம், சுமதி என்டர்பிரைஸ்னு ஒரு நிறுவனம் இருக்கு. அதன் தலைவி சுமதி அம்மாள். வாழ்க்கையிலே சிறு வயதில் விதவையாகி வறுமையிலும் தனிமையிலும் ரொம்ப அவதிப்பட்டவள். அவள் வச்சுக்கிற ரெடிமேட் ஆடை தயாரிப்பு நிறுவனத்தில் பல பெண்கள் வேலை செய்கிறார்கள். அவர்களில் பலர் வெளியூர் வாசிகள். அவர்களுக்காக ஒரு பழைய பங்களாவை வாங்கி திருத்தி ஆனந்த நிலையம்னு ஹாஸ்டலாக மாற்றியிருக்கா. வேலை செய்யும் பெண்கள் தங்கி வசிக்கும் ஒரு தனியார் விடுதி. இப்போதைக்கு 30 பேருக்குத்தான் இடம் இருக்கிறதாம். எப்படியோ அந்த சுமதி அம்மாள் காலில் விழுந்து அதில் சரோஜாவுக்கும் இடம் வாங்கி கொடுத்து விட்டாள் லதா. பெண்கள் இப்படி தனியாக போய் ஹாஸ்டலில் தங்கி வாழறதை பற்றி என்ன நினைக்கிறேள்? மங்களா திடீரென்று கேட்டாள். அண்ணன் தம்பி பெற்றோர் என்று ஏக குடும்பமாக வாழ்ந்த காலம் போய் இப்போ அவாவா தனியாக பிரிஞ்சு வாழ ஆரம்பிச்சிட்டோம். வயதானவர்களுக்கு இளைய சமுதாயத்தினரிடையே நெருக்கமில்லாமல் போச்சு. பெற்றோரால் கைவிடப்பட்ட பச்சை குழந்தைகளுக்கு அனாதை இல்லங்களும் இளைய சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட வயதானவர்களுக்கு கருணை இல்லங்களும் பரவலா நம்மிடையே அதிகரிக்க ஆரம்பித்துவிட்ட காலம் இது. உன்னையும் லதாவையும் போன்ற இளம் பெண்கள் வேலை செய்து தம்மை தாமே காத்துக்கிற நிலையில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு இடம் வேண்டாமா? பச்சை குழந்தை என்று அனாதை இல்லத்தில் நீங்கள் அடைக்கலம் அடைய முடியாது. வயதானவர்னு கருணை இல்லம் உங்களை ஏத்துக்காது. வேலை செய்யும் பெண்களுக்காக நடத்தப்படும் ஹாஸ்டலில் இருந்து வாழ்கிறது தான் முறை. நான் திடீர் என்று கண்ணை மூடிவிட்டால் லதா எங்கே போவாள்னு நினைக்கிறே? அப்படி எதுவும் சொல்லாதீங்க மாமி. மன எழுச்சியுடன் காமுவின் கரங்களை பற்றி கொண்டாள். ஒரு பெண் படித்து வேலைக்கு வந்து தன்னைத்தானே காப்பாற்றிக்க வேணுங்கிற நிலை வந்துவிட்டு அடுத்தபடி இதுதானே? தனியாக வசிக்கணுங்கிறதே சொல்லாமல் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நன்னா யோசிச்சு பார். நீங்கள் எல்லாம் எதுக்கு பயப்படணும்? லதாவிடம் கேட்டு தெரிந்து கொள்ள நினைத்த கேள்விக்கு காமு அம்மாளே பதில் சொல்லிவிட்டாளே மங்களாவுக்கு மெத்த வியப்பு. வீடு என்கிற பாதுகாப்பிலிருந்து விலகி இப்படி வெளியிடத்திலே தங்கி வாழும்போது ஏதாவது விபரீதம் நேர்ந்துட்டா? இதோ பார் மங்களா, நீயும் லதாவும் பச்சை குழந்தைகள் இல்லை. சரியான வயதிலே கல்யாணமாகி இருந்தா 10 வயது குழந்தைக்கு தாயாகியிருக்கும் பொறுப்பான பெண்ணாகியிருப்பேள். ஒரு பெண்ணுக்கு வீடோ அதிலுள்ள உறவினரோ பாதுகாப்பு இல்லை. அதுக்குத்தான் சொல்வார்கள் பெண்ணுக்கு மதில் காவலா மனசு காவலான்னு. புரியறதா? மங்களா மகிழ்ச்சியுடன் தலையை அசைத்துவிட்டு விடை பெற்று கொண்டாள். பின்னால் வாயில் வரை வந்த காமு அம்மாள் மெல்லிய குரலில் சொன்னாள், அந்த சரோஜா ரொம்ப அசடு. புருஷனோட வாழ்ந்த காலத்தில்
அப்பா போட்ட நகைகளை அவன் கேட்டபோதெல்லாம் கழட்டி கொடுத்து விட்டு இப்போ ஒரு பொன் துடைச்ச மணி மேனியிலே இல்லாமல் நிற்கிறாள். லதா உன்னை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்காள். நீயும் நகைகளையும் பணத்தையும் அண்ணா குடும்பத்துக்கு வாரி வழங்கிட்டியாம். இனிமேலாவது ஜாக்கிரதையாக இருந்துக்கோமா. மங்களா திடுக்கிட்டு போனாள். அவளது எண்ணங்களை கண்ணாடி வழியாக பார்த்து படித்து விட்டவள் போல காமு மாமி அவள் கேட்க வந்ததற்கெல்லாம் தானே பதில் சொல்லிவிட்டாளே, என்ன விந்தை. வழி நெடுகிலும் அவளை பற்றியே நினைத்து கொண்டு விட்டருகே வந்தபோது கவனித்தாள். தெரு விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. இத்தனை நாளும் ஏன் என்று விசாரிக்காத அண்ணா அவளை கண்டதும் எழுந்து வந்தார். ஏதாவது சாப்பிட்டு விட்டு வா, உன்கிட்ட பேசணும். அவர் முகத்திலே கடுமை தெரிந்தது. சாப்பிட்டாச்சு, நேரேயே பேசலாமே. டிஃபன் பாக்ஸ், குடை, கைப்பை எல்லாவற்றையும் மேஜை மீது வைத்துவிட்டு அருகே வந்தாள். உட்கார் அதட்டிய அண்ணா எதிரே தாமும் உட்கார்ந்து கொண்டார். மன்னி கேட்டதை பற்றி உன் முடிவான பதில்? அதிகாரமாக கேட்டார் அண்ணா. மங்களாவுக்கு இது நாள் இல்லாத ஒரு துணிச்சல் திடீரென்று ஏற்பட்டது. நிமிந்து அண்ணாவை உற்று பார்த்தாள். அப்பவே முடிவான பதிலை மன்னிக்கிட்டே சொல்லிட்டேனே. அப்பா வைரத்தோட்டை கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னதாக சொன்னியாம். அப்பாவா உன்னை இப்போ வச்சு பாதுகாக்கிறார்? பொங்கி எழுந்த கோபத்தை அவளால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அப்பாவும் இல்லை, அண்ணாவும் இல்லை, என்னையே நான் காப்பாற்றிக்கிறேன். இதிலே உங்களுக்கு என்ன சந்தேகம்? இதே பேச்சு இந்த வாசப்படியை தாண்டி உன்னால் பேச முடியுமா? பதில் சொல்லாது விருக்கென்று எழுந்து மாடிக்கு விரைந்து தன் அறைக்குள் மறைந்து கொண்டாள். சில தினங்களுக்கு முன் மன்னிவிட்ட சவாலை அண்ணா வேறு முறையில் செய்கிறார். அப்படியென்றால் உறவு என்பதற்கே அர்த்தம் ஏதும் இல்லையா? படிப்பு, உத்தியோகம், அந்தஸ்து என்ற போர்வைகளை அகற்றிய போது அண்ணாவும் ஒரு சாதாரண அல்பமான மனிதராகிவிட்டாரோ? ச்சே, உண்மை எப்படி கசக்கிறது. நெஞ்சு படபடக்க, உடம்பெல்லாம் உணர்ச்சி கொந்தளிப்பில் நடுங்க துயரத்துடன் ஜன்னல் வழியே வெளியில் பார்த்தாள். மின்விசை துண்டிப்பினால் அவளது எதிர்காலம் போல தெரு இருளில் மூழ்கி கிடந்தது.